முதல்ல இப்ப ரெண்டு மைத்ரேய பிராமணம் இருக்கே, பிரதம மைத்ரேய பிராமணம்ன்றது த்விதீய மைத்ரேய பிராமணம் இருக்கு, எது பண்றது இப்போ? அஜோ எடுத்துக்கலாம் நீங்களே. ஒரு பண்டித ஆளுக்கு இதெல்லாம் கொஸ்டினே வரல, அது என்னத்துக்கான்னு புரியல. தெரியுமா தெரியுமாண்ணா அது ஏன் எப்படி ரெண்டு வண்டி? அது அது மிஸ் அது அது ஆந்திர பாட்டம் திராவிட பாட்டம் மாதிரி போட்டு சேர்த்துட்டாளா எனக்கு தெரியல. எனக்கு இல்ல 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 சொல்றேன், கதையை சொல்றேன் கேட்டுக்கோ. அதுக்காக தான் தெய்வம் சத்தியம்ன்றது ரொம்ப பெருசு. அந்த காலத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் அது வெளியில சத்தியத்தை பிரகடனப்படுத்தும். எனக்கும் அந்த மாதிரி சந்தேகம் ரொம்ப நாள் இருந்தது. என்னடா கர்மம், வெறும் ஏதோ ஒன்று ரெண்டு வச்சனம் வருடையும் வித்தியாசம் அவ்வளவுதானதும், இது எல்லாம் பாட்டு ஒரே பாட்டு ஒரே பாட்டு தான் இப்படி எழுதி வச்சிருக்காருன்னு வந்தது. எனக்கு இந்த சமச்சயம் எப்ப பரிகாரமாச்சு தெரியுமா? தெரியாது. சொன்னா நம்புங்களா? தப்பா இன்னைக்கு மாட்டுங்களா? சொல்லுங்க தெரியுமா? மைத்ரி இதுல ரெண்டு வாட்டி சொல்றது. இப்ப வேதம் சத்தியம் தானே, வேதம் எப்பவும் இருக்கிறது தானே? பைபிள்ல நாலு பேர் ரெக்கார்ட் பண்ணா பாரு. அதே மாதிரி இங்கேயும் யாக்கியவில் இருக்கும், அவருக்கும் அவ பத்தினிக்கும் சம்பந்தம் இது. யாரோ சிஷியாலா இருந்தவா அவா இவன் ஒருத்தன் தனியா ரெக்கார்ட் பண்ணிருக்கான், ஒருத்தன் தனியா ரெக்கார்ட் பண்ணிருக்கான், எடிட் பண்ணுவா சேர்த்திருக்கா ஒரு இடத்துல சேர்த்திருக்கா. அதெல்லாம் அதுதான் சாராந்தம். அதான் தான் பைபிள் வாட்ச் தான் ஆன்சர் கிடைச்சுன்னு சொன்னேன் நான்.